இருக்குறவங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரியுமா நம்ம சமூகாயத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மீடியாவை நீங்க ஃபர்ஸ்ட் கூப்பிட கூடாது சமுதாய பிரிவு கூட்டம் ஆலோசனை கூட்டம் அப்படி நடந்துட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய ஃபார்வர்ட் காஸ்க்கு வந்து ஒரு ரிசர்வேஷன் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க நம்ம ஸ்டேட்டில் ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து அனைவரும் நம்ம அரசுக்கு கிட்ட வந்து வேண்டி கேட்குறது ஒரே ஒரு விஷயம்தான் இது வந்து ஃபார்வர்ட் காஸ்ட்டோ பேக்வர்ட் காஸ்ட்டோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது இது பவர்ட்டியில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அதுக்கான ஒரு விஷயம்தான் ஸோ இந்த ரிசர்வேஷன் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது நான் வந்து அரசுக்கிட்ட நான் வேண்டி கேட்குறேன் வருஷம் 8 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக சம்பாதிப்பவர்களும் 5 ஏக்கர் நிலத்துக்கு குறைவாக இருக்கிறவங்களையும் ஒரு ஏழைகள் அப்படின்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் இதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறதுன்னா 8 லட்சம் ரூபாய் என்ன சொன்னீங்க அந்த வருஷம் அதுக்கான இடபிள்யூஎஸ்க்கான கிரைட்டீரியா ஒரு ஆண்டுக்கு 8 லட்சத்திற்கு குறைவாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் அந்த அந்த ரிசர்வேஷனுக்கு வந்து பொருந்துவாங்க 8 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக சம்பாதிக்கிறத வந்து எப்படி ஒரு ஏழையாக எடுத்துக்க முடியும் இது ஃபார்வர்ட் காஸ்ட்க்கு மட்டும் கேட்குறீங்களா இல்லை எல்லா எல்லாருக்கும் சேர்த்து கேட்குறீங்க இடபிள்யூஎஸ்க்கு பேக்வர்ட் காஸ்ட்க்கு என்ன இல்லை எல்லாருக்கும் அதே தானே இல்ல இடபிள்யூஎஸ் வந்து எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அதுதான் அவங்களுக்காக இப்ப எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னா இருக்காங்க அதனால தான் 8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவர் வந்து எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எடுத்துக்க முடியுமா ஒரு விஷயம் இப்போ வந்து எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் எல்லா சமுதாயத்துலேயும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் நீங்கள் எல்லாமே நீங்கள் பொதுவாக சொல்லுங்கள் கேட்குறேன் நான் பொதுவாக தான் நான் பேச முடியும் இந்த ஃபார்வர்ட் காஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட்னு இல்லைங்க இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா ஜாதிகள்லேயும் இருக்கிற ஏழைகள் அப்படின்னாலுமே ஜாதியில் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறவங்க பிற்படுத்தப்பட்டவர்களாகவும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறவங்களும் தான் நிலமே இல்லாமல் இப்போ 5 ஏக்கர் நிலம்னு இடபிள்யூஎஸ்க்கு சொல்லியிருக்கிறாங்க 1 ஏக்கர் நிலம் ஒரு துண்டு நிலம் கூட இல்லாமல் ரொம்ப ஏழைகளா இருக்கிறாங்க இப்ப அவங்களுக்கு தானே இந்த 10% இடஒதுக்கீடையும் கொடுத்தாகணும் என்னை பொறுத்த வரைக்கும் இங்க நீங்க பாக்குறது வந்து வேற ஓகேங்களா ஸோ எல்லா ஃபார்வர்ட் காஸ்ட்டுக்கு வந்து நீங்க வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க உங்க கண்ணுக்கு தெரியல அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நீங்க வந்து நம்ம ஒரு மாயையிலேயே நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் ஃபார்வர்ட் காஸ்ட் எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு மாயையிலேயே நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் இந்த 8 லட்சம் அப்படின்றது வந்து என்ன சொல்றது இப்போ இருக்கிற நீங்க வந்து எக்கானமியில பாத்தீங்கன்னா 8 லட்சம்ன்றது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் வர மாசத்துக்கு நம்ம 8 லட்சம் மாதத்துக்கு 8 லட்சம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது இந்த 8 லட்சம் வருஷத்துக்குன்னு போது அது ஒரு 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 எக்கனாமிக்லி அது ஒரு வீக்கராக தான் நான் பார்க்குறேன் நான் ஏன்னா பிகாஸ் அவங்களால முடியாது ஒரு ஃபேமிலி நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இது ஃபார்வர்ட் காஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட் இல்லை அவங்களுக்கு ஒரு ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வச்சிருக்காங்கன்னு தான் எங்களோட கேள்வி அவ்வளோ கொடுக்கக்கூடாதுன்றது வந்து நீங்கள் சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்றது வந்து சொல்லக்கூடாது தொடர்ச்சியா வைக்கப்பட்டு வர கருத்துக்களை உங்கள்கிட்ட நான் வைக்கிறேன் அதாவது பாவர்ட்டி லைன் அதை எப்படி டிஃபைன் பண்றாங்க பாவர்ட்டி லைன் கஷ்டப்படுறவங்க தான் அதுதான் இது வந்து நீங்க வந்து ஒண்ணே ஒன்னு கேக்குறேன் பாவர்ட்டி லைன் வந்து ஒரு 25 ல இருந்து 30 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிச்சு நான் கேக்குற பதிலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஒரு நாளைக்கு 30 ரூபாய் சம்பாதிச்சா அவங்க வந்து வறுமை கோட்டுக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிரைட்டீரியாவை மத்திய அரசாங்கம் வந்து வறுமை கோட்டுக்கு வச்சிருக்குது 30 ரூபாய் எங்க இருக்குது ஒரு வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் அதுக்கு நீங்க கணக்கு பண்ணி பாருங்க நீங்க 8 லட்சம் டிவைட் பண்ணி பாருங்க ஒரு வருஷத்துக்கு மந்த்லி கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் வருது 60,000 ரூபாய் வருது ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் மந்த்லி 60,000 ரூபாய் நல்லா நான் கணக்கு பண்ணி பார்த்து சொல்லுங்க ஓகேங்களா நன்றி மேம் நல்லா கணக்கு பண்ணி சொல்லுங்க வந்து தகுதி திறமை மந்த்லி 60,000 ரூபாய் நீங்க வந்து சொன்னீங்கன்னா அது என்ன கணக்குனே எனக்கு புரியல எனக்கு அது இடஒதுக்கீட்டால தகுதி திறமை வந்து பாதிக்கப்படுது அப்படின்றது தொடர்ச்சியா பலரும் வைக்கிற குற்றச்சாட்டு இப்ப இந்த 10% இடஒதுக்கீடுன்றது தகுதியும் திறமையும் பாதிக்காதா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசர்வேஷனுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க
பவர்ட்டி கஷ்டப்படுறாங்கன்னு தான் கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு ரிசர்வேஷன் கிடைக்குது, அதில் நிறைய பேர் பணக்காரங்களுக்கே போய் சேருன்னு தான் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது, வீக்கர் செக்ஷனுக்கு போய் சேரணும்னு தான் நாங்கள் எல்லாருமே கேட்குறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இது வீக்கர் செக்ஷனுன்றதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நான் திருப்பி சொல்கிறேன், வீக்கர் செக்ஷன். ஆனால் வந்து எல்லா ரிசர்வேஷனும் வந்து நீங்கள் போய் நிறைய பணக்காரங்களுக்கு வந்து பை என்ன சொல்கிறது, ஒரு லீடர்ஸ் மூலியமாக வந்து தப்பான முறையில் போய் இது வந்து பயன்படுத்திக்கிறாங்க, அது அப்படி கிடையாது. அதுக்காக தான் இந்த வீக்கர் செக்ஷனுக்காக நீங்கள் எத்தனையோ குடும்பங்கள் நீங்கள் வந்து அது யோசிங்க, உங்கள் கணக்கு வந்து 60,000 ₹30 அது இல்லை கணக்கு, ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலை இல்லை தெரியுமா உங்களுக்கு, வேலை கிடையாது, நிறைய பேருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, அது உங்களுக்கு தெரியுமா? எங்களுடைய சமுதாயத்தில் பதவிகளில் வந்து பிராமணர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. யார் சொன்னாங்க? நீங்கள் ஒரு பட்டியல் எடுத்து காட்டுங்க, நான் அதுக்கு பற்றி அப்புறம் பேசுகிறேன். நீங்கள் பட்டியல் எடுத்து காட்டுங்க, அதுக்கப்புறம் பேசலாம். அது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்களான்னு கேட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட கவர்மெண்ட் ஜாப்ல, கவர்மெண்ட் ஜாப் ஒதுக்கீடு வழங்கப்படுறது, கவர்மெண்ட் ஜாப்ல எத்தனை பிராமணர்கள் இருக்காங்கன்றது நீங்க பார்த்துட்டு எனக்கு இப்ப இருக்கிற கணக்கு எடுத்துக்கோங்க. நீங்க எத்தனை பேர் சேர்க்கறாங்கன்றது எடுத்துக்கோங்க. மற்றும் உச்ச நீதிமன்றம் உட்பட இப்படி முக்கிய பொறுப்புகள்ல எல்லாமே அதிகபட்சமா பிராமணர்கள் தான் வந்து இருக்கிறாங்க. அப்படியா? எங்க எடுத்து காட்டுங்க, அதான் சொல்றேன், நீங்க வெறும் வாயால சொல்லுது வேண்டாம், நீங்க ப்ரூஃப் எடுத்து காட்டுங்க. ஒரு ஆளுங்கட்சியா இருக்கீங்க, ப்ரூஃப் எடுத்து காட்டுங்க. கூட உங்களுக்கு தெரியாம இருக்கு, ப்ரூஃப் எடுத்து காட்டுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்றது என்ன, 3% தான் வந்து பிராமின்ஸ் இருக்காங்கன்றீங்க, அப்ப வந்து இந்த 3%க்கும் கொடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, எனக்கு புரியவே இல்லை எனக்கு இந்த விஷயம். மேம், ஐஐடியில் இன்ன வரைக்குமே ரிசர்வேஷனை வந்து ஒழுங்காக பின்பற்றப்படலை. இந்த முற்பட்ட ஜாதி குறிப்பாக பிராமணர்கள் தான் இருக்காங்க, இருக்கிறவங்க 3% இருக்கிறவங்க நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. அதான் மேம், 3% இருக்கிறவங்க 90% அரசு இடம். அது இதுதான் சொல்றேன், நீங்க கால்குலேஷன் உங்க கால்குலேஷன் நீங்க வந்து உங்களோட கால்குலேஷன் எப்படி இருக்குன்னா 90% இருக்காங்க, அந்த 3% 90%ன்றது என்னன்னு சொல்லுங்க. அரசு வேலை கம்மிதான் கம்பேர் டு அதர் காஸ்ட், நாங்க வந்து கம்மியா தான் இருக்கோம். நீங்க 3% இருக்குது என்ன, 100 வேலை இருக்குனா அதுல 90% வேலைகளை 3% அது 3% எங்க 90% உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ப்ரூஃப் சல கொடுக்க மாட்டேங்கறீங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரூஃப் கொடுங்க, இன்னைக்கு வந்து எத்தனை பிராமணர்களுக்கு வந்து வேலை கவர்மெண்ட் ஜாப் இருக்குன்றது நீங்க அந்த ப்ரூஃப் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் இந்த கேள்வியை கேளுங்க. ரெண்டாவது, இந்த 3%ன்றது நீங்க வந்து 7 crore பீப்புள் இங்க தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 7 crore பீப்புள் தமிழ்நாட்டில் 3% எவ்வளோ சொல்லுங்க, எவ்வளோ சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு 10% கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்களுக்கு 10%ல 3% இருக்கிறவங்களுக்கு 10% ரிசர்வேஷன் கொடுக்கிறது சரியா? புரியல. சிம்பிள் க்வெஸ்சன் மேம், 3% இருக்கிறவங்களுக்கு நீங்க சொன்ன 3% இருக்கிறவங்களுக்கு 3% ரிசர்வேஷன் நீங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்க, 10% ரிவைண்ட் பண்ணி பாருங்க, ரிவைண்ட் பண்ணி 10% ரிசர்வேஷன், 3% இருப்பவங்களுக்கு 10% ரிசர்வேஷன் தேவையா? 3% வந்து பிராமணர்கள் தான், 3% நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாமே அத தவறா புரிஞ்சுக்கணும். கம்யூனிட்டி வருதுன்னு சொன்னா 70க்கும் மேற்பட்ட கம்யூனிட்டி முடிச்சிட்டு வரோம் சார். மேம்ட முடிச்சிட்டு இல்ல, அவங்களுடைய சார் உங்களுக்கு கண்டிப்பா எடுக்கறேன் சார், உங்களுக்கு கண்டிப்பா எடுக்கறேன் சார். உங்களுக்கு அவர் சொல்ல நான் சொன்னது அவங்க சொல்லுது தானே, பிராமணருக்கு 10% வேணும் சார். சார் சார் மேம் பேசுறது இல்ல, அதான் மேம் இப்ப எளிமையான கேள்வி மேம், 3% இருக்கிறதா நீங்க சொன்னீங்க, இந்த 3% இருப்பவர்களுக்கு 3% என்ன தெரியுமா, நம்ம சமுதாயத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மீடியாவை நீங்க ஃபர்ஸ்ட் கூப்பிட கூடாது. மேம் 3% இடஒதுக்கீடு வேணுமான்னு கேக்குறீங்க? இல்ல இல்ல இல்ல, 3% இல்ல சார், 3% வந்து என்ன சொன்னாங்கன்னா 3% தான் இருக்கிறோம், எங்களை வந்து இப்படி தீவிரமா எதிர்க்கிறீங்களா அப்படின்றாங்க. நான் என்ன கேள்வி மேம்கிட்ட வைக்கிறேன்னா,
மூணு சதவீதம் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு 10% ரிசர்வேஷன் அப்படின்னு நான் அதுதான் 10% வந்து 3% கிடையாது இது வந்து அனைவருக்குமே அதாவது அந்த ஃபார்வர்ட் காஸ்ட்ல இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க கரெக்டா இப்போ சைப வேளாளர் இருந்து 7% இருக்காங்க முடிச்சிட்டு வரோம் ரெட்டியார்கள் இருக்காங்க நாயுடு இருக்காங்க நீங்க அதெல்லாம் சேர்த்தா 18% இருக்காங்க ஆன பசிக்கு சோள போறீங்கிற மாதிரி இத்தனை 10% நான் சொல்றது நான் வந்து 3% க்கான ஒரு பதில் என்னன்னா அந்த 10%ல உங்களுக்கு எவ்வளவு வருது நீங்களே கணக்கு போட்டு பாருங்க எங்களுதுல வீக்கர் இருக்காங்கன்னு நான் சொல்றேன் அவ்வளவுதான் நான் சொல்றேன் நான் நீங்க வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்றது மீடியா சொல்றது தவறான ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன் மீடியா இல்ல மேம் இதன் மேல நீங்க இந்த கேள்வி கேக்குறதுல உங்களுக்கு கேள்வி எதிர்க்கிறது நாம சரியா கொடுக்க கூடாதுன்னு சொல்றோம் நாங்க கேக்குறது ஏன் இன்னும் இம்ப்ளிமென்ட் பண்ணாம இருக்காங்க அவ்வளவுதான் நாங்க கேக்குறோம் அவ்வளவுதான் சிம்பிள் இரண்டாவது நாங்க வேற எதுமே நாங்க எதுமே கேக்கல ஏன் இம்ப்ளிமென்ட் பண்ணாம இருக்கு கவர்மெண்ட் கொடுத்தது நீங்க ஏன் क्वेश्चन கேக்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம் அதான் மேம் ரெண்டாவது என்ன திராவிட இயக்கத்தினர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா கல் உடைக்கிற பிராமணரை பார்த்துருக்கிறீங்களா களி இது சாக்கடை அள்ளுற பிராமணரை பார்த்துருக்கிறீங்களா மூட்டை தூக்குற பிராமணர்கள் பார்த்துருக்கிறீங்களா இவங்க கஷ்டப்பட்டு என்னைக்காவது உழைச்ச பார்த்துருக்கிறீங்களா கோவில்கள்லையும் அரசு வேலைகள்லையும் உயர் பதவிகளாகவும் பூசாரிகளாகவும் இவங்க தான் வந்து உழைக்காமையே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் பிராமணருக்காக வரல குற்றச்சாட்டு போராடுறாங்க சோ எங்களோட ரைட்ஸ்க்கு நாங்க போராடுறோம் அவ்வளவுதான் ஓகேங்களா எங்களோட ரைட்ஸ்க்கு நாங்க போராடுறோம் அவங்களோட ரைட்ஸ் அவங்களுக்கு அவங்க தேவைப்பட்டதுனா கண்டிப்பா அவங்களோட சமூகத்துல நிறைய பேர் இருக்காங்க கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பா கிடைச்சதா வரணும் நான் சொல்றேன் 27 ஆம் தேதி வந்து சசிகலா அவர்கள் வந்து விடுதலையாக இருக்காங்க அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க வந்து அவங்களோட ஜெயில் சென்டென்ஸ் அவங்க வந்து பார்த்தாச்சு அவங்களோட டைம் முடிஞ்சிருச்சுனா அவங்க வெளிய வர போறாங்க அவ்வளவுதான் இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் குருமூர்த்தி வந்து அவங்களை வந்து சாக்கடை அப்படினு அவங்களே சொன்னாங்களா நீங்க தவறான ஒரு வார்த்தை நீங்க சொல்ல கூடாது ஃபர்ஸ்ட் நீங்க அவங்க சொன்ன குருமூர்த்தி சார் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் சொல்லுங்க அதுக்கு அப்புறம் கேள்வி முடிக்கணும் நீங்க அது கேள்வியே கிடையாது தவறான ஒரு கேள்வி நீங்க என்கிட்ட கேக்க நீங்க பொய்யான கேள்வி என்கிட்ட கேட்க கூடாது பொய்யான கேள்வி கிடையாது அவர் வந்து சசிகலா சாக்கடைன்னு சொன்னாரா சசிகலா சாக்கடைன்னு சொன்னாரா அவர் சசிகலா சாக்கடைன்னு சொன்னாரா சாக்கடையா இருந்தா கூட எடுத்து வீசலாம் எரியற ஒரு வீடு எரியும் பொழுது அது சசிகலா நீங்கயே சொன்னீங்க அது ஏன் சசிகலா நீங்க ஏன் பேசுறீங்க அது ஏன் சசிகலா நீங்க பேசுறீங்க அவர் வந்து சசிகலான்ற பேர் யூஸ் பண்ணாரா அது நீங்களா ஒரு புரிதல்ல நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க பேசுனீங்கனா இங்க வந்தாரு அவர்களையும் சேர்த்து கொள்ளலாம் அப்படினு சொல்லியிருக்காரு போன்றவர்களையும் தான் சொன்னாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் எந்த பெண்ணையும் தவறாக விமர்சிக்க கூடாது ஆனா இன்னொரு விஷயம் இது நீங்க வந்து ட்விஸ்ட் பண்ணி நீங்க வந்து ஒரு மின்ஸ் பண்ணி நீங்க வாயில போடுறது அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணது ட்விஸ்ட் இல்ல மேம் இது ட்விஸ்ட் பண்ணி தான் நீங்க போடுறீங்க நீங்க வந்து அவர் சொன்னது வேற யாரோ அவங்க வந்து பொதுவா சொல்லிருக்காரு அதுல நீங்க இவங்களை கூட சேர்த்துக்கலாம் தான் சொல்லிருக்காங்களே தவிர பொதுவா தான் சொன்னாங்க சோ அந்த மாதிரி யார் நம்ம நாட்டுல வந்து பொதுவா சாக்கடைன்னு சொல்லலாம் எல்லாரையும் நாட்டுல ஊழல் செய்றவங்க சாக்கடைன்னு சொல்லிருக்காரு அவ்வளவுதான் நமக்கு சம்பந்தம் இல்ல அது நம்ம சம்பந்தமே இல்ல ஆக்சுவலா நீங்க வந்து ஓகேங்களா